நீ ஆசிரியர் தலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ரெண்டுல பதினெண் கீழ்கணக்கில் அகம் என்னும் தலைப்பின் முதல் பகுதியை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல் என்ன அப்படின்னு பார்த்தா ஐந்தினை ஐம்பது. இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் ஐந்தினை ஐம்பது குறித்த செய்திகளை பார்க்கலாம். ஐந்தினை ஐம்பது, ஆசிரியர் மாறன் பொறையனார், காலம் நான்காம் நூற்றாண்டு. பதினெண் கீழ்கணக்கு நூல்ல இது அகநூல் அப்படிங்கிற அமைப்புல அமைஞ்சிருக்கு. திணைக்கு பத்து பாடலாக மொத்தம் ஐம்பது பாடல்கள் உள்ளன. அதனாலதான் ஐந்தினையும் சேர்த்து ஐம்பது பாடல்கள்ங்கிற பேர்ல ஐந்தினை ஐம்பது நூலுக்கு பெயராயிருச்சு. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என்ற வைப்பு முறை உடையது. இதுல வைப்பு முறையில முல்லை தான் ஃபர்ஸ்ட் வருது, அப்புறம்தான் குறிஞ்சி, அதுக்கப்புறம் மருதம், நான்காவது பாலை, கடைசியில நெய்தல். இதுதான் அந்த ஐந்தினை ஐம்பதுக்கான திணையோட முறை வைப்பு. முல்லைத்திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூல் இது மட்டும்தான். வேற எந்த கீழ்கணக்கு நூல்லையும் முல்லைத்திணை முதலிடம் கிடையாது. இதுதான் வந்து ஐந்தினை ஐம்பது மட்டும்தான் முல்லைத்திணையை முதலாக கொண்ட கீழ்கணக்கு நூலாக இருக்கு ஐந்தினை ஐம்பது. புகழ்பெற்ற மேற்கோள் வரிகள் கொடுக்குறாங்க பாருங்களேன். வெஞ்சுடர் அண்ணாய அண்ணானையான் கண்டேன் கண்டாலாம் தன் சுடர் அண்ணாலைத்தான். சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. அடுத்த இலக்கிய வரலாறு ஐந்தினை ஐம்பது குறித்து என்ன சொல்லுதுன்னு பாக்குறப்போ, ஐந்தினை ஐம்பதுன்னு உருவம் ஆசிரியர் மாறன் பொறையனார், காலம் நான்காம் நூற்றாண்டு. திணைக்கு பத்து பாடல்கள் விதம் ஐம்பது பாடல்களானது ஐந்தினைகளும் சேர்த்து. முல்லை திரையை முதலாக வைத்து பாடக்கூடிய பதினெண் கீழ்கணக்கு நூல். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் அப்படிங்கிற அமைப்புல அமைஞ்சிருக்கு. பாவகை வெண்பா. பழைய உரை முழுமையாக கிடைத்துள்ளது. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகமும் இந்த ஐந்தினை ஐம்பதற்கு உரை எழுதியிருக்கு. ஐந்தினை ஐம்பதின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்போ, ஐந்தினைகளுக்கும் பத்து பாடல்கள் விதம் ஐம்பது பாடல்கள் பாடப்பட்டதால் ஐந்தினை ஐம்பது என பெயர் பெற்றது. முல்லைத்திணையின் முதல் பாடலில் மேகம் பற்றி வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த மேகம் எப்படி இருக்கான்னா, திருமாலை போல் கருத்து, முருகன் கைவேல் போல் மின்னி, சிவனுக்கு உரிய கொன்றை பூக்கள் மலர மேகம் மேலே எழுந்தது என மாறன் பொறையனார் விவரித்துள்ளார். சுனையில் சிறிதளவு நீரை உள்ளது. பெண்மான் நிறைவான நீரை பருக வேண்டும் என ஆன்மா நினைக்கிறது. தான் பருகாமல் பெண்மான் நீர் அருந்தாது என்பதனை ஆன்மா நன்கு அறியும். எனவே தான் நீர் அருந்துவது போல் வாயை மட்டும் நீரில் வைத்துக் கொள்கின்றது. இந்த அன்பு பொதி அகக்காட்சியினை சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிதுண்ட மேந்தி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்னும் பாடல் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கு. அந்த தலைவன் தலைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு விட்டு கொடுத்தலை பத்தி பேசக்கூடிய பாடல் இந்த ஐந்தினை ஐம்பதுல அழகா அமைச்சிருக்காங்க. ஐந்தினை ஐம்பதின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ, திணைக்கு பத்து பத்தாக பாடும் பழைய மரபு ஐங்குறு நூற்றுல இருந்துச்சு, பதிற்று பத்துல இருக்கு. அதோட தாக்கம் இங்க தெரியுது அப்படிங்கிறாங்க. திருமால், முருகன், சிவன் ஆகிய தெய்வங்களை இணைத்து பாடியதன் வாயிலாக மாறன் பொறையனார் சமய பொறையனாராக காட்சியளிக்கின்றார். ஏன்னா திருமால் வந்து வைணவம், முருகனும் சிவனும் சைவம். இந்த இரண்டு சமயத்தையும் இணைத்து பார்த்த சமய பொறை மாறன் பொறையனார் தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புணல் உலகமும், வருணன்மேய பெருநல் பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே என்பது தொல்காப்பிய நூற்பம். இந்நூற்பாவில் சொல்லிய முறைப்படியே எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, முல்லை, குறிஞ்சி, மருதம், நான்காவது இடத்துல பாலை வரும், அங்க வந்து நெய்தல் வந்திருக்கு, அவ்வளவுதான். இந்த வைப்பு முறையில் தான் திணைகளை வந்து மாறன் பொறையினார் வச்சிருக்கிறார். தொல்காப்பிய நூற்பாவில் சொல்லப்படாத பாலை திரை மருத திரைக்கு அடுத்ததாக ஆசிரியர் அடுக்கியுள்ளார். அடுத்த இலக்கிய வரலாறு ஐந்தினை ஐம்பது குறித்து என்ன சொல்லுதுன்னு பாக்கிறப்போ, திணைமொழி ஐம்பது ஒன்று, இதுவும் திணைக்கு பத்து பாடல்களை கொண்டுள்ளது. திணைமொழி ஐம்பதும் ஒரு திணைக்கு பத்து பாடல்கிற மாதிரி ஐந்தினை ஐம்பதும் அதே மாதிரிதான். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என்ற பாடல் வரிசை அமைகிறது. இதன் சிறப்பினை சொல்றப்ப, ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தின் ஓதாதான் செந்தமிழ் சேராதவர். ஐந்தினை ஐம்பதை வந்து ஆர்வமா படிக்காதவங்க தமிழ் படிப்பதற்கே லாயக்கு இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த வந்து பாயிரம் இந்த செய்தியை சொல்லுது. ஆசிரியர் மாறன் பொறையினார், காலம் கிப்பி நான்காம் நச்சினார்க்கு நேரம் பேராசிரியர் தத்த முறையில் இந்நூலை மேற்கோள் காட்டினார். ரொம்ப முக்கியமான தொல்காப்பிய உரையில வந்து ஐந்தினை ஐம்பதை மேற்கோள் காட்டியிருக்காங்க. இந்நூலாசிரியர் சமய பொறை மிக்கவர் என்பது கார்காலத்தை வர்ணிக்கும் அவரது முதற் பாடலால் அறிய முடிகிறது. அந்த மேகம் எப்படி இருக்கான், திருமால் போன்று கருநிற மேகங்கள் எழுந்தன, முருகன் வேல் போல் அந்த மேகங்கள் மின்னியன, சிவனின் கொன்றை பூக்கள் போன்று சிவந்து எழுந்தன அப்படிங்கிறாரு. சங்க இலக்கிய பாடலுக்கு இணையான பாடல் ஒன்று இதில் இடம்பெற்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்தோம், பாலையில் ஓடி களைத்து நீர் வேண்டி வேண்டி ஆணும் ஆண்மானும் பெண்மானும் வருகின்றன. சுனையில் ஒரு மானுக்கே போதுமான அளவு சிறிது நீர் உள்ளது.
ஒன்றை விட்டு மற்றொன்று நீர் அருந்த விரும்பவில்லை, இரண்டும் சேர்ந்தே அருந்துகின்றன. பெண்மான் நீர் அருந்தட்டும் என நினைத்த ஆண்மான் நீரனை குடிப்பது போல பாவனை செய்தது. இதனை அறியாத பிணைமான் நீர் அருந்தியது. இந்த அன்புமிகு ஆற்றிலை காட்சியை பாலை வழியில் தலைவன் பார்ப்பான், தலைவியில் நினைப்பான் என்ற தோழி கூற்றாய் அமையும் பாடல். இவன் தலைவி காத்திருக்கிறான், முல்லை திணை இல்லையா காத்திருக்கிறான். அப்ப சொல்றான், அவன் வர்ற வழியில இப்படி ஒரு காட்சியை பார்ப்பான், அதனால உன்னோட நினைவு வரும், அவனுக்கு விரைவாக வந்து சேருவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தலைவியை ஆற்றுப்படுத்துவதாக தோழி கூற்றாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்றெண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதல் உள்ளம் படர்ந்த நெறி. காதலன் பிரிய கண்சி வந்து அழுகிறாள் தலைவி. எதிர்பாராத வந்த செவிலித்தாய் ஏன் அழுகிறாய் என்று வினவ உண்மையை மறைத்து உடன் தலைவி கூறும் பதில் சுவைமிக்கதன்றோ. ஏன் வந்து அழுகிற அப்படிங்கிறப்போ அவள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, காதலன் பிரிஞ்சு போயிட்டானே, களவு காலம் இது. சரா, கொன்கண் பிரிந்த குளிர்பூம் பொலி நோக்கி உன்கண் சிவப்பு அழுதேன், ஒளிமுகம் கண்டு அன்னை எவ்வம் யாது என்ன கடல் வந்து என் வண்டல் சிதைத்தது என்று. நான் வந்து அந்த சிறு வீடு கட்டி வண்டல் அப்படின்னா நம்ம கடற்கரையில் சிறு வீடு கட்டி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தேன், இந்த பெரிய அலை வந்து அந்த வீட்டை வந்து சிதைச்சிருச்சு, அதுக்காக அழுதேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சாலும். இப்போ இப்படி அழகான செய்திகள் எல்லாம், அகத்தினை செய்திகள் எல்லாம் 550 இடம்பெற்றிருக்கு. அடுத்த இலக்கிய வரலாறு 550 குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 5 அன்பின் 5 50 பாடல்கள் எழுதணும். 5 50 ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் என்பது நூலின் பாயிரம். இதன் ஆசிரியர் மாறன் புரையினர், காலம் 4 பாண்டி நாட்டினர், தென்பாண்டி நாட்டினர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரை. இவர் சமயம் வைதீக சமயம், சைவ வைணவ பாகுபாட்டிற்கு அப்பாற்பட்ட சமய பொறையுடையவர். திணைக்கு 10 வெண்பாக்கள் வீதம், அன்பின் 5 50 பாடல்களை பெற்றுள்ளது. பாடல்கள் வெண்பாவாகவும் இன்னிசை வெண்பாகவும் உள்ளன, வெண்பா அமைப்புல இருக்கு. நம்ம சங்க பாடல்கள் எல்லாமே ஆசிரியர் பாட பார்த்தோம், இது வந்து வெண்பாவில் இருக்கு. பெரும்பாலும் 18 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பா தான், பெரும்பாலும் வெண்பா. தொல்காப்பியர் காலத்தில் அகப்பாடுகள் கழிப்பாகவும் பரிப்பாடலாகவும் இருந்த நிலை போய் சங்க காலத்தில் ஆசிரியர் பாவாகவும் அதற்கு பின்னே சங்கம் மருவிய காலத்தில் வெண்பாவாகவும் மாறிவிட்டன. அவ்வளவுதான், தொல்காப்பியர் காலத்தில் அகப்பாடல்கள் கழிப்பாவிலையும் பரிபாட்டிலையும் தான் பாடப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால் வந்த சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பால தான் பாடுச்சு. சங்கம் மருவிய காலத்தில் வந்த பாடல்கள் வெண்பாவில் பாடின, இது கால மாற்றம். திணை வைப்பு முறை முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என தொல்காப்பியர் நிறைப்படுத்தின அமைப்பில் அமைஞ்சிருக்கு. மலர்கடந்தான் நிறம் போன்று இருண்டெழுந்து செல்வம் கடம்ப மார்ந்தான் வேல்மின்னி நல்லா இலங்கையில் எய்தவன் தார்பூப்பு ஈதோ மயங்கி வளநேரும் கார். அந்த சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்று எண்ணி பிணைமான் இணைந்துண்ண வேண்டி கலைமாத்தன் கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்ற காதல உள்ளம் படர்ந்த நெறி. அந்த இரண்டுலையும் முதல்ல மாலைகால முல்லைக்கால வர்ணனை, கார்கால வர்ணனை. அது வந்து அந்த மேகம் எப்படி இருந்துச்சு, திருமால் மாதிரி கருப்பா உயரமா இருந்துச்சு, உயர்ந்து எழுந்தது. அது வந்து முருகன் கைவேல் மாதிரி மின்னியது, சிவனோட மலையில் தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மலர் மாதிரி சிவந்து இருந்துச்சு அப்படின்னு. அடுத்தது வந்து அந்த தலைவன் தலைவிக்கு உண்டான அந்த பிரிவை பத்தி பாடுறப்போ, தலைவன் வந்து தலைவியை விட்ட தலைவியோட ஞாபகம் வரும் தலைவனுக்கு அப்படிங்கிறப்ப, இந்த மானோட காட்சியை தோழி சொல்றது அழகான மேற்கும். அடுத்த இலக்கிய வரலாறு 550 குறித்து சொல்றதை பார்க்கறப்போ, கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்த செய்திகள் தான் இருக்கும், புதிய செய்திகள்னு எதுவும் இல்லை. திணைக்கு 10 பாடல்களை கொண்டுள்ளது. முல்லை குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல் என்ற திணை வைப்பு அமைஞ்சிருக்கு. 550 ஆர்வத்தின் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் என்கிறது பாயிரம். ஆசிரியர் மாறன் புறையினார், காலம் 4 பேராசிரியர் மச்சினார்கனியரும் அவர்களுடைய இந்த உரையில வந்து 550 பல இடங்கள்ல மேற்கோளாக காட்டியிருக்காங்க. இதன் ஆசிரியர் சமயப்போரை மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக வந்து காரணம் வந்து அந்த கார்கால வர்ணனை பாடல், நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். சங்க இலக்கிய பாடலுக்கு இணையான பாடல் ஒன்று இருக்கு அப்படின்னா, அந்த பாலை நிலத்துல அந்த ஆண்மான் பெண்மானோட அந்த அன்பு, அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் இங்க கொடுத்துருக்காங்க. 550 குறித்து பெரும்பாலும் ஒரு 10 செய்திகளுக்குள்ளதான் நமக்கு வந்து கிடைக்கிது. திரும்ப திரும்ப இலக்கிய வரலாறுகள் அதே தான் அப்படியே கூறியது குரல் அப்படிங்கிற முறையில சொல்லியிருக்காங்க, புதிய செய்திகள் இல்லை. அதனால இந்த காணொலி இத்துடன் நிறைவு செஞ்சுக்கலாம். இனிவரும் காலங்களில் யூஜிடிஆர்பி நியமனத்தில் இருக்க அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ் சிறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.